ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுமிதா டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம வந்து 9th சயின்ஸில் யூனிட் 22 பார்த்துட்ருக்கோம். அதோட பார்ட் 2 தான் இது. நோய்களினோட வகைகள் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த கண்டினியூஷன் அப்படியே பார்க்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ நம்ம நோயோட வகைகள் வந்து எண்டமிக், எபிடமிக், பேண்டமிக், ஸ்போராட்டிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த எண்டமிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வட்டார நோய் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இமயமலையோட அடிவார பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்கு இந்த காய்டர் அப்படிங்கிற முன்கழுத்து கடலை நோய் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே பிறக்கிற மக்களுக்கு அது நடக்குது. எபிடமிக் அப்படிங்கிறது ஒரு கொள்ளை நோய், அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா. பேண்டமிக் அப்படிங்கிறது பெரும் கொள்ளை நோய், எய்ட்ஸ் தான் முன்னாடி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரோனாவும் ஒரு பேண்டமிக் தான். ஸ்போராட்டிக் அப்படிங்கிறது வந்து தொடர்பற்ற நோய், இது வந்து மலேரியா மற்றும் காலரா, சரிங்களா? சரி, தொற்று நோய்கள் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா, காச நோய், பெரியம்மை, காலரா, நிமோனியா, மலேரியா, இதெல்லாமே தொற்று நோய்கள். இதே வந்து தொற்றாத நோய்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா நீரிழிவு நோய், இதயம் சார்ந்த நோய், உடல் பருமன், புற்றுநோய், முன்கழுத்து கடலை, இதெல்லாம் தொற்றாத நோய்கள். சரி, நோய் தொற்றினோட தேக்கம் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒரு உயிரி நோய் ஏற்படுத்தணும் அப்படின்னா அது ஒன்றும் நீரில் இல்லை மண்ணில் விலங்குகளிடமிருந்து வரலாம். நோய் அரும்பு காலம் அப்படின்னா சில மணி நேரம் முதல் பல நாட்கள் வரை. ஒவ்வொரு நோய்க்கிருமியும் எத்தனை நாள் இருக்கும், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொரோனா வைரஸே வந்து எவ்வளோ மணி நேரம் இருக்கும், எவ்வளோ நிமிஷங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களே, அதுதான் வந்து நோய் அரும்பு காலம் அப்படிங்கிறது. நுண்ணுயிர்களின் தீங்கான விளைவுகள் பார்த்திங்கன்னா ரெண்டு விளைவுகள் சொல்கிறாங்க, திசுக்களை பாதித்தல், இன்னொன்று நஞ்சு சுரத்தல் அப்படின்னு. திசுக்களை பாதித்தலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா காச நோய், இது பாக்டீரியாவில் ஏற்படுது, இது நுரையீரல் செல்களை பாதிப்படைய செய்யும். அதே வந்து மஞ்சள் காமாலை, இது வைரஸால் ஏற்படுகிறது, இது கல்லீரல் திசுவை பாதிப்படைய செய்யும். இதெல்லாம் புக் பேக் குவஷனில் இருக்குது, அப்படியே பார்த்துக்குங்க. நஞ்சு சுரத்தல் அப்படிங்கிறது வந்து திசுக்களை சேதப்படுத்துறது, நஞ்சு சுரத்தல்னு அர்த்தம். பாக்டீரியாவியலின் தந்தை அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கோஃப் அப்படிங்கிறவர். 1876 செம்மறியாடில் ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு நோயை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு காரணமான நோய்க்கிருமி வந்து பேசிலஸ் ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிறத சொன்னார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய்கள். காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய்களில் வந்து வைரஸ் மூலியம் பரவுறது அண்ட் பாக்டீரியா மூலியம் பரவுறது. வைரஸ் மூலியம் பார்த்திங்க அப்படின்னா சாதாரண சளி, பொண்ணுக்கு வீங்கி, சின்னம்மை, இன்ஃப்ளூயன்ஸா, தட்டம்மை. இப்போ சாதாரண சளினா ரைனோ வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸ்னா மிக்சோ வைரஸ், தட்டம்மைனா ருபெலா வைரஸ், பொண்ணுக்கு வீங்கினா மிக்சனோ வைரஸ் பரோட்டிட்ஸ் அண்ட் சின்னமை அப்படின்னா வாரிசெல்லா ரோஸ்டர் வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் மூலியமாக பரவுது. அண்ட் பாக்டீரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா காற்றின் மூலம் காச நோய், தொண்டை அலர்ஜி நோய், கக்குவா நிருமல் வருது. இந்த தொண்டை அலர்ஜி நோய் தான் டிப்தீரியான்னு சொல்லுவாங்க. காச நோய் வந்து மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், தொண்டை அலர்ஜி நோய் வந்து டிப்தீரியா வந்து கோர்னிஃபரக் டீரியம் டிப்தீரியோ அப்படின்னு அர்த்தம். கக்குவான் இருமல் வந்து ஃபோர்டேட்டெல்லா பெட்டூயிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீரின் மூலம் பரவக்கூடிய நோய்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா அண்ட் வைரஸ்னு இருக்குது. பாக்டீரியாவில் வந்து காலரா, விப்ரிய காலரே அதிக வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தும், இது குடல் பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து வந்து டைஃபாய்டு, குடல் சாய் காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து சிறு குடலில் பாதிப்பை ஏற்படுத்தும். சால்மனெல்லா டைஃபி அப்படிங்கிறது டைஃபாய்டு. அடுத்து வந்து வைரஸ் பார்த்திங்கன்னா போலியோ மைலிட்டிஸ் அப்படிங்கிறது போலியோ வைரஸ், இது மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிப்புக்குள்ளாக்கும். ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் பார்த்திங்க அப்படின்னா கல்லீரலில் வீக்கத்தை ஏற்படுத்தும், ஓகே? அடுத்து அதீத வயிற்றுப்போக்கு நோய் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேட்டோ வைரஸ், குடலில் அந்த பிரச்சனையை அது ஏற்படுத்தும். கடத்திகள் வழியாக பரவும் நோய்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பூச்சிகள், விலங்குகள் தான் நம்மளோட கடத்திகளாக இருக்கும். எக்ஸாம்பிள் மலேரியா, ஃப்ளேரியா, சிக்கன்குனியா, டெங்கு மற்றும் பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், இதெல்லாம். சரி, ஓகே, மலேரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற புரோட்டோசோவாலேருந்து தான் பரவுது. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் பால்சி பேரம், பிளாஸ்மோடியம் ஓவேல் அப்படிங்கிறது. இந்த பிளாஸ்மோடியம் மலேரியாலேருந்து தான் நமக்கு மலேரியா பரவும். உலகில் பார்த்திங்கன்னா 300 மில்லியன் அல்லது 330 கோடி மக்கள் வந்து மலேரியாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த புரோட்டோசோவாவோட வகைகளில் இந்த பிளாஸ்மோடியம் பால்சி பேரம் அப்படிங்கிறது வந்து மிக கொடியது. இது வந்து உயிரை பறிக்கும் அளவுக்கு மோசமானது. இந்த மலேரியா நோய் வந்து பெண் கொசு மூலியமாக தான் பரவுது, அனாப்லஸ் கொசு, இது மூலியமாக தான் கடத்தப்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மலேரியா பாதிக்கப்பட்டவர்கள் 10 நாள் வரைக்கும் இந்த கிருமி வந்து அந்த இடத்துல வாழும்.
தலைவலி, மயக்கம், உடல் தசை வலி, குளிர், கடும் காய்ச்சல்லாம் ஏற்படும். இதுக்கு வந்து குயினன் அப்படிங்கிற மாத்திரை வந்து இந்த ஒட்டுணியை கொள்கிறது. ஹைட்ராக்சி குளோரோ குயின் அடிக்கடி இந்த வேர்டை நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கேள்விப்பட்டிருக்கோம் சரிங்களா. சார் ரொனால்ட் ஸ்ட்ராஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவில் பிறந்த பிரிட்டிஷ் மருத்துவர். இவர் வந்து மலேரியாவை பற்றி தனது ஆய்வை அவரோட அந்த ஆய்வு ரொம்ப புகழ் பெற்றது. இதுக்காக அவருக்கு 1902 நோபல் பரிசு கொடுத்தாங்க. அடுத்து வந்து சிக்கன் குனியா. இது வந்து ஒற்றை இலை ஆரஞ்ச வைரஸ். இது வந்து ஏடிஎஸ் எஜிப்டி அப்படிங்கிற பகல் நேரத்தில் மனிதர்களை கடிக்கக்கூடிய கொசுனால் பரவுது. இதில் மூட்டு வலி, உடல் அரிப்பு, தலைவலி, காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படும். இந்த வைரஸோட அடைக்காக்கும் காலம் 2 முதல் 12 நாட்கள். இதுக்கு வந்து பாராசெப்டமால் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த உடம்பு வலியை வந்து போக்குறதுக்காக அவங்க அதை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெங்கு. இது வந்து எலும்பு முறிவு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மூட்டு தசை நார்களில் கடுமையான வலி ஏற்படும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏடிஎஸ் எஜிடி கொசு வந்து கடித்து பின் ஆரோக்கியமானவரை கடிப்பதால், அதாவது இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவரை ஏடிஎஸ் எஜிடி கொசு கடிக்குமா, அது வந்து நல்லா இருக்க மனுஷனை கடிக்கிறதுனால இந்த டெங்கு பரவு தான். இதோட அடைக்காக்கும் காலம் 5-6 நாட்கள். அதிக காய்ச்சல், தலைவலி இதெல்லாம் ஏற்படும். இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைவு ஏற்படுத்தும். இதுக்கும் பாராசெப்டமால் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வந்து பப்பாளி இலையோட குழந்தையோட சாரையும் நிலவேம்பு கசாயமும் யூஸ் பண்ணுறது இந்த டெங்கு நோய்க்கு இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். ஃப்ளேரியா அப்படிங்கிறது என்னென்னா நூல் போன்ற புழு நெமட்டோடுகள்னு சொல்லுவோம். உச்சுநேரியா பான்கிராட்டி அப்படிங்கிற ஒரு புழுவால் ஏற்படுது. இது மனிதனோட நிணநீர் மண்டலத்தில் காணப்படுகிறது. இது வந்து கியூலக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொசு கடிப்பதனால் கடத்தப்படுகிறது. இது வந்து ஃப்ளேரியா புழு. இந்த ஃப்ளேரியா புழு அடைக்காக்கும் காலம் பார்த்திங்கன்னா 8-16 மாதங்கள். இதோட எக்ஸ்டெண்டட் இதுதான் யானைக்கால் நோயாக இருக்கும். அடுத்து வந்து விலங்குகளால் பரவும் நோய். அது வந்து பன்றிக் காய்ச்சலும் பறவை காய்ச்சலும். இதில் வந்து பறவை காய்ச்சல் இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லுவாங்க. பன்றிக் காய்ச்சல் வந்து சுவாசித்தலை தீவிரமாக பாதிக்கும். காற்று மூலம் இந்த தொற்று ஏற்படுத்தும். இதுக்கு வந்து கிருமி பார்த்தீங்கன்னா நோய் பரவ காரணம் H1N1 வைரஸ். இது கூட லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. 2009 இது கண்டறியப்பட்டது. June 2009 வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பன்றிக் காய்ச்சல் பெரும் கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லி அறிவிச்சது. பெரும் கொள்ளை நோய்னா இது என்னது பாருங்க. பெரும் கொள்ளை நோய்னா இது வந்து பேண்டமிக் ஓகேங்களா. பெரும் கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. 2015 இந்தியாவில் வந்து 31,000 பேர் இதுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதில் 1900 பேர் இறந்தாங்க. பறவை காய்ச்சல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா, பறவை காய்ச்சல் இன்ஃப்ளூயன்ஸா சொல்லுவாங்க. இதுக்கான இது வந்து H5N1 அப்படிங்கிற வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். இதோட அடைக்காக்கும் காலம் 2-7 நாட்கள். H5N1 அப்படிங்கிறது 1996 சீனாவில் ஹாங்காங்கில் தான் கண்டறியப்பட்டது. 1997 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மனிதனில் கண்டுபிடிச்சது. அப்புறம் 2003 வந்து டிசம்பரில் தான் வந்து இது அறியப்பட்டது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாலியல் பரவுதல் நோய்கள். மேகவேட்டை நோய் அதாவது குனேரியான்னு சொல்லுவாங்க. பிறப்புறுப்பில் கொப்பளம், பிறப்புறுப்பில் அக்கிகள், கிரந்தியா நோய், சிபிலஸ்னு சொல்லுவாங்க, எய்ட்ஸ், இது எல்லாமே வந்து பாலியல் பரவுதல் நோய்கள் சொல்லுவாங்க. இந்த எய்ட்ஸ் வந்து ஒரு ஆரண்ய வைரஸ், ரெட்ரோ வைரஸ். இது இரத்த வெள்ளியணுக்களை தாக்கி உடலை பலவீனமாக்கும். ஹெச்ஐவி வந்து ஃபர்ஸ்ட் அமெரிக்காவில் ஹட்டாய் அப்படிங்கிற இடத்துல 1981 தான் கண்டுபிடிக்கப்பட்டது. 1986 ஏப்ரலில் தமிழ்நாட்டில் முதல் எய்ட்ஸ் கண்டறியப்பட்டது. எய்ட்ஸ் தடுப்பூசிக்கு வந்து RV144 அப்படிங்கிறது வந்து தாய்லாந்தில் 2003 சோதனைக்கு உட்படுத்தி 2011 அறிக்கை சப்மிட் பண்ணாங்க. ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற சீரம் ஹெப்படைட்டிஸ், இது கல்லீரல் செல் பாதிப்பு. தாயிலிருந்து குழந்தைக்கு இல்லைன்னா பால் உறவு மூலயமா, எச்சில், வியர்வை, கண்ணீர், தாய்ப்பால், ரத்த தொடர்பு மூலயமா இந்த ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற சீரம் ஹெப்படைட்டிஸ்ங்கிற பாலியல் நோய் பரவும். பாலியல் தொடர்பு மூலம் பரவக்கூடிய நோய்கள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மூலயமா கொனேரியாவும் சிபிலஸும். கொனேரியா அப்படிங்கிறது வந்து நேரடியான தொடர்பு. நிய செரேனியா கொனேரியான்னு சொல்லுவாங்க. இது ட்ரெப்டோனிமோ பல்லிடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வைரஸில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கி, அக்கி வந்து பிறப்புறுப்பில் கொப்பளமாக இருக்கும். ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் அப்படிங்கிறதும் மனிதனில் வந்து பாபிலோமா அப்படிங்கிற வைரஸ் வந்து அக்கி வகையை சார்ந்தது ஓகேங்களா. அடுத்து நோய் எதிர்ப்பு திறனூட்டல்னா என்னென்னா ஆன்டிஜென்களையோ அல்லது ஆன்டிபாடிகளையோ கொடுத்து நோய்க்கு எதிர்ப்பான தடுப்பினை ஏற்படுத்தும் செயல் தான் வந்து நோய் எதிர்ப்பு திறனூட்டல்னு அர்த்தம். இப்போ தடுப்பூசி போடுதல் அப்படின்னா தடுப்பு மருந்தினை உடலினுள் செலுத்தி நோயினை தடுக்கும் செயல் தான் தடுப்பூசி போடுறது. தடுப்பூசி மருந்துகள் வந்து உயிருள்ள தடுப்பூசி மருந்து, கொல்லப்பட்ட தடுப்பூசி மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடுப்பூசியை அறிமுகம் செஞ்சவர் யார், எட்வர்ட் ஜென்னர். அது வந்து பெரியம்மை, பெரியம்மைக்காக தான் கண்டுபிடிச்சார். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஜென்னரின் தடுப்பூசின்னு இதை அறிவிச்சாங்க.
உயிர் உள்ள தடுப்பூசி மருந்துகள் பார்த்தீங்கன்னா பிசிஜி, வாய்வழி போலியோ சொட்டு மருந்து கொடுக்கறது, ஓரல் போலியோ ட்ராப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொல்லப்பட்ட தடுப்பூசி மருந்துகள்னா டைஃபாய்ட் தடுப்பூசி, கலரா தடுப்பூசி, கக்வான் தடுப்பூசி. சரி ஓகே. லூயி பாஸ்டர் அப்படிங்கிறவர் வந்து பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை இது பண்ணாரு. இது பாஸ்டரைசேஷன்னாவே லூயி பாஸ்டர் தான் அதுக்கு பெயர் பெற்றவர். காலரா ஆந்த்ராக்ஸ் நோய்க்கும் மருந்து உருவாக்கினவரும் இந்த லூயி பாஸ்டர் தான். நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அட்டவணை 1970 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் குழந்தைகளுக்கு எப்படி நோய் தடுப்பூசி போடணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாங்க. அதில் பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பிசிஜி, இது வந்து பேசிலஸ் காமெண்டரியல் குரியர் அப்படின்னு சொல்லுவாங்க, காசநோய்க்காக போடப்படுது. கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1908-1921 வரைக்கும். குழந்தை பிறந்து 15 வந்து ஓரலா போலியோ ஓபிவின்னு சொல்லுவாங்க, ஓரல் போலியோ ட்ராப்னு சொல்லுவாங்க, இது வந்து போலியோ கொடுப்பாங்க. அப்புறம் 6வது வாரம் பார்த்தீங்கன்னா டிபிடி மற்றும் போலியோ கொடுப்பாங்க. டிபிடினா தொண்டை அடைப்பான், பெட்ரிலஸ் அதாவது டிப்தீரியா, பெட்ரிலஸ், டெட்டனஸ் அப்படிங்கிற மூன்று நோய்களுக்கான மருந்த டிபிடி அப்படிங்கிறது. இந்த டிப்தீரியா, தொண்டை அடைப்பான், பெட்டூசியஸ் அப்படிங்கிறது கக்குவான் இருமல் அண்ட் டெட்டனஸ். 10 வாரத்திலையும் டிபிடி போலியோ கொடுப்பாங்க அண்ட் 14வது வாரத்திலையும் டிபிடி போலியோ கொடுப்பாங்க. 9-12 மாதத்தில் வந்து தட்டமைக்கு போடுவாங்க. 18-24 மாதத்தில் டிபிடி போலியோ கொடுப்பாங்க. 15 இரண்டு வாரம்ல எம்எம்ஆர், எம்எம்ஆருங்கிறது வந்து மாம்ஸ் மீசில்ஸ் ருபெல்லான்னு சொல்லுவாங்க, பொண்ணுக்கு வீங்கி தட்டமை என் ருபெல்லா அந்த மருந்து போடணும். அடுத்து டேப் அப்படிங்கிறது வந்து டைஃபாய்டு, பாராடைஃபி ஏ அண்ட் பாராடைஃபி பி அப்படிங்கிறது தான் டேப்பு. இது ரெண்டு ஊட்டமாக கொடுப்பாங்க 2-3 வருஷத்தில். 4-6 வருஷத்தில் டிடி அப்படிங்கிற டிப்தீரியா அது போலியோவும் கொடுப்பாங்க. இது ரெண்டு கூடுதல் தடுப்பூசி அண்ட் 10வது வாரத்தில் டிடி அண்ட் டிஏபி அது கொடுப்பாங்க. அண்ட் 16வது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிடி அண்ட் டிஏபி இரட்டை ஆன்டிஜன் சொல்லுவாங்க, டிப்தீரியா அண்ட் தொண்டை அடைப்பான். சரிங்களா. ஸோ இந்த லெசன் ரொம்ப முக்கியமான லெசன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த லெசன் இங்கே முடியுது, அடுத்த லெசன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.